விளக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த விளக்கு பிரகாசிக்க வேண்டும் என்றால், தேவன் நம்மிடத்திலே வாசம் செய்ய வேண்டும் என்றால், நாம் ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த விளக்கு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிச்சத்தை கொடுக்கதாக இருக்க வேண்டும் என்றால், இந்த விளக்கை குறித்து 7 விதமான ஒரு படிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த விளக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்றால், முதலாவதாக 7 படிகள், 3 காரியங்களில் முதலாவது 7 படிகளை குறித்து நான் சொல்லுகிறேன். இங்கு நம்ம வாசித்த இந்த யாத்திராகமம் 27 அதிகாரத்தில் 21 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவ சந்நிதியில் அந்த விளக்கு எப்பொழுதும் எரிகிறதாக இருக்க வேண்டும். அந்த விளக்கு அணையக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ விளக்கு எரியும் பொழுது இருள் வெளிச்சமாக என்ன செய்துன்னா மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையாக, ஈவாக, இரக்கமாக நமக்கு இரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷ ஒளியாகிய, அறிவாயின் ஒளியாகிய அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த சுவிசேஷ ஒளி நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய இருள் இருக்கு, நம்முடைய இறுதியில் இருக்கிற அந்த இருள் விலகி, வேதத்தில் பார்க்கிறோம், பொல்லாங்கன் இருதயத்தை ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடி குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அந்த குருட்டின் வல்லமையை, அந்த இருளை நம்மை விட்டு விலக்கும்படியாக சுவிசேஷ ஒளியை நாம் ஏற்றி வைக்கும் பொழுது, அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஸ்தோத்திரம், அங்கு பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், அது மாத்திரமல்ல நித்திய ஆக்னியாக நரக தண்ணில் இருந்து இருக்கிற அதிலிருந்து விடுதலை, இப்படியாக நமக்கு ஆண்டவர் அந்த விடுதலையே தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கிருபையாய் பெற்ற இந்த ரட்சிப்பை நாம இழந்து விடக்கூடாது. இந்த ரட்சிப்பு 3 விதமான ரட்சிப்பின் காரியங்களே அடங்கியிருக்குது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், முடிவரை நிலைத்திருக்கவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுது. அப்போ நாம் முடிவரை நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு நித்திய ரட்சிப்பை ஆண்டவராகிய தேவன் நமக்கு என்ன செய்கிறார் என்றால், நித்திய ரட்சி வேதம் சொல்லுகிறது, முடிவரை நிலைத்திருக்கவன் தான் என்ன செய்யப்படுவான் என்றால் ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ முடிவரை நிலைத்திருக்கும் போது நமக்கு நித்திய ரட்சிப்பாக பரலோகத்திலே ஆண்டவர் நமக்கு ராஜ்யத்திலே பங்குள்ளாய் மாற்றுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய விளக்கில் முதல் படி நமக்கு எது, அந்த விளக்கு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் நாம் ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் ரட்சிப்பை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது. அந்த ரட்சிப்பை நாம் முடிவரை காத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பேர் ஆண்டு கிறுக்கி போடாதபடி இந்த ரட்சிப்பை நாம் காத்து கொண்டு ஆண்டவரை விட்டு விலகாதபடி நம்ம எப்பொழுதும் கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இரண்டாவது படி நம்ம வாசிக்க கேட்கலாமே, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 6 அதிகாரத்திலே அங்கு 22 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது, நம்முடைய சரீரத்தின் விளக்கு ஸ்தோத்திரம் இந்த கண்ணாக இருக்கிறது. பொதுவாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆண்டு 7 விதமான இடங்களிலே ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே அங்கு கண்ணானது விளக்க இருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா, வெளிச்சமாக இருக்கும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இதே அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம கவனித்தோம் என்றால் 23 சொல்லுகிறது, உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாது இருந்தால் இருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம் சரீரத்தின் விளக்கு கண் தெளிவாக இருக்கும் என்றால் நம்முடைய சரீரத்தின் அவயங்கள்லாம் வெளிச்சமாக இருக்கும். பாவம் என்கிற இருள் நம்முடைய ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் இராதபடி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவியில மீறுதலும்
ஆத்மாவிலே அக்கிரமும் சரீரத்திலே பாவமும் இராதபடி நாம் ஆண்டவருக்கு பிரியமா என்ன செய்யணும், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், உலகத்தின் மீது நாம் அன்பு கூறாதபடி அங்கு வேதத்திலே பார்க்கிறோம், கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, ஸ்தோத்திரம் மாமிசத்தின் இச்சை என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கண்களை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பாதுகாக்கப்படுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் பாவம் செய்யாதபடி, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் பாவம் செய்யாதபடி நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வோம் என்றால் அந்த விளக்கு இருளாகாதபடி நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய விளக்கு அணையாதபடி இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் முதலாவது இரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் சரீரத்தின் விளக்கு கண்கள் கண் விளக்காக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் பாவம் செய்யாதபடி, நம்மிடத்தில் இருள் வராதபடி நாம் அந்த விளக்கை எப்பொழுதும் பரிசுத்தத்தில் எரிய வைத்து கொண்டுகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், லூக்கா 15:8 அங்கு சொல்லப்படுகிறது, வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? அப்போ இங்கு சொல்லப்படுகிறது, அவள் விளக்கை கொளுத்தி அதை காணாமல் வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிறவளுக்கு ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அங்கு விளக்கை கொளுத்தும் பொழுது காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்கிறார்கள். ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை விட்டு எதெல்லாம் நம்ம விலகி போய் இருக்கிறோமோ, எதெல்லாம் கர்த்தருக்கு நமக்குள்ள தொடர்பு எல்லாம் நம்மை விட்டு மறைந்து போய் இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் வேதத்திலே கர்த்தரை தேடி கர்த்தரை அறிகிற அறிவை அடையும்படியாக நாம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஜபத்தை இழந்திருப்போம், பரிசுத்தத்தை இழந்திருப்போம், உண்மை உத்தமத்தை இழந்திருப்போம், ஸ்தோத்திரம் ஊழியம் செய்கிற இழந்திருப்போம். இப்படி அநேக விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலே காணாமல் போயிருக்கும். ஆரம்பத்தில் ஆதியில் இருந்த அன்பு இப்ப இருக்காது. ஆரம்பத்தில் நல்ல ஆசீர்வாதம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல பைபிள் வாசிப்போம், நல்ல ஊழியம் செய்வோம். ஆனால் இப்போ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காண முடியல. காரணம், நம்மை விட்டு அது கடந்து போனது. ஸ்தோத்திரம். அப்போ நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவைகளை நாம் வேதத்திலே நாம் ஆண்டவர் இடத்துல அதை தேடி மறுபடி என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அந்த தீபத்தை நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஏற்றும் பொழுது நீங்கள் காணாமல் போனது எல்லாம் சகலத்தை நீங்கள் திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அப்போ நம்முடைய விளக்கு எரியும்படி நாம் இழந்து போனதெல்லாம் மறுபடியும் காணாமல் போனதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பொழுது தொடர்ந்து அந்த விளக்கு எரிந்து கொண்டதாக இருக்கும். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். யோபு புஸ்தகத்திலே 18:5 யோபு 18:5 வாசிக்க கேட்போம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். ஆண்டருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த விளக்கு என்னென்னா, துன்மார்க்கனுடைய விளக்கு என்ன செய்யுமா, அணைந்து போகுமா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்கமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாதுன்னா காணப்படக்கூடாது. இந்த உலகத்தில் அநேக துன்மார்க்கரை குறித்து கேள்விப்படுகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் அநேகர் கொலை செய்கிறார்கள், அநேகர் படை சொத்துக்களை அபகரிக்கிறார்கள், அநேகர் பண ஆசை உள்ளவர்களாக இந்த பூமியிலே நடக்கிறார்கள், பெருமை உள்ளவர்களாய் நடக்கிறார்கள், தன்னை அலங்கரிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்னும் அநேகருடைய வாழ்க்கையை கெடுக்கிறவர்களாய், அநேகருக்கு வேதனை உண்டாக்குறவர்களாய், கொடுமை படுத்துறவர்களாய், இப்படியாக அநேக துன்மார்க்கமான காரியங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் நாம் துன்மார்க்கமாய் வாழாதபடி நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஸ்தோத்திரம், தேவன் விரும்புகிற ஸ்தோத்திரம், நல்ல ஒரு பரிசுத்தமான நம்ம வாழ வேண்டும். ஸ்தோத்திரம், ஒரு நல்ல வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அப்போ நம்ம விளக்கு தொடர்ந்து எரியணும் அப்படின்னா துன்மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. துன்மார்க்கம்
மார்க்கம் இருக்கும் என்றால் அந்த விளக்கு என்ன செய்யணும்னா அணைய ஆரம்பித்து விடும். அப்போ நம்முடைய விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால், நாம் கர்த்தருக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நாம் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நாம ஸ்தோத்திரம், துன்மார்க்கமான எண்ணங்கள் நினைவுகள் இவையெல்லாம் நீக்கிவிட்டு கர்த்தருக்கு பிரியமான கிறிஸ்தின் சிந்தை உடையவர்களாய், கிறிஸ்துவை போல வாழுகிறவர்களாய், தேவ பிள்ளைகளாய் வாழும்படி நம்மை என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் நடத்த வேண்டும். அப்படி நாம் மாற்றிக்கொண்டு நாம் அப்படி வாழ்வோம் என்றால் நம்முடைய விளக்கு என்ன செய்யாது, அணைந்து போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கு ஐந்தாவது ஒரு காரியமாக 2 பேதுரு 1:19 நாம் வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்போ நாம இருளது பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம வசனத்தை கவனித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம எப்போது பிரகாசமா இருக்கணும்னா வேத வசனத்தை கவனிக்கணும், வேத வசனத்தை வாசிக்கணும், வேத வசனத்தை தியானிக்கணும், வேத வசனத்தை தேடி ஆராய்ந்து அந்த தேவனை குறித்து அறிய நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி வசனத்தை கவனித்து வசனமும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கும்படி நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய விளக்கானது எரிகிற தீபம், எரிகிற வெளிச்சம் கொடுக்கிற விளக்காக நம்முடைய விளக்கு இருக்கும். அப்போ நாம் வசனத்தை கவனிக்கணும், கருத்தாய் வேதத்தை வாசிக்கணும், வேத வசனத்தின்படி வாழும்படி நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது நம்முடைய தீபம் என்ன செய்யாதுன்னா அது அணை யாதது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு 6வது ஒரு படிகளை நம்ம பார்க்க போகிறோம். யோபு புத்தகத்தை, யோவான் எழுதின புத்தகத்திலே 5வது அதிகாரம், யோவான் 5:35 வாசிக்க கேட்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிகூற மனதாயிருந்தீர்கள். அப்போ நாம எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமா இருக்கணும், உப்பாக இருக்கணும், மலைமையுள்ள பட்டணமாக இருக்கணும், நம் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அனைவருக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். அப்போ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். சியோனே எலும்பு எலும்பு என்று வேத வசனத்திலே பார்க்கிறோம். உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், நீ எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளாக அந்த ரட்சிப்பில் நிலைத்திருந்து நம்ம சரீரத்தில் பாவம், ஆவியாத்மா சரீரத்தில் பாவம் இல்லாதபடி நம்ம ஆண்டவருக்கு நமக்குள்ளது இழந்து போனது தேடி பெற்றுக்கொண்டு துன்மார்க்கமான காரியத்தை விட்டுவிட்டு வசனத்தை தினமும் கவனித்து அதன்படி வாழ்வுகளை மாறும் பொழுது நம் ஆண்டவருக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக, மலை மேல் இருக்கிற பட்டணமாக நாம் இருக்க முடியும். அப்போ எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் இந்த வேத வசனத்தின்படி வாழும் பொழுது நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக, அநேகருக்கு ஆசீர்வாதமான விளக்காக நாம் இருக்க முடியும். இந்த விளக்கின் 7வது ஒரு படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 2:5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன். அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால், அங்கு சொல்லப்படுகிற, அங்கு நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை கண்டுபிடித்து அதை மன நினைத்து மனம் திரும்பி நீ ஆதியிலே செய்த கிரியை செய்வாயாக. அப்போ முதலாவது அங்கு சொல்றாரு, நீ என்ன நிலைமையில விழுந்து இருக்கிற என்பதை நீ நினைத்து, அப்போ ரெண்டாவது நீ அதை மனம் திரும்பி, மூணாவது நீ ஆதியிலே செய்து வந்த கிறிஸ்துவின் சாட்சியுள்ள வாழ்க்கையின்படி தேவனோடு இருக்க அந்த ஜெபம், அந்த பரிசுத்தம், அந்த அன்பு, அந்த நீதியான வாழ்க்கை, இவைகளை ஆதியில் செய்து வந்த கிரியைகளை நீ மறுபடியும் செய்யணும். அப்படி இல்லாவிட்டால், அங்கே வேதம் சொல்லுகிறது, அப்படி இல்லாவிட்டால் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் சீக்கிரம் உன்னிடத்தில் வந்து உன் விளக்கின் தண்டையை அதன் இருந்து என்ன செய்வேன்னா நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் ஜாக்கிரதையாக இருந்து இந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அதான், நீ விழுந்தது என்பதை நினைத்து மனம் திரும்பி நீ ஆதியில் செய்த கிரிகளை
நீங்கள் செய்வீர்கள் என்றால் பிழைப்பீர்கள். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எதற்கென்றால் விளக்கு தண்டை நம்மை விட்டு நீக்கிவிடக்கூடாது, நித்திய ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. அப்போ இந்த நாட்களில் பூமியில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நம்முடைய தீபம், கர்த்தர் தந்த தீபம் நம்முடைய நம்ம இடத்துல இருக்கிறது, கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அதை ஒரு நாளும் அணைய விடக்கூடாது, மங்கி எரிகிற திரியாக இருக்கக்கூடாது. என்றென்றைக்கு ஆண்டவருக்கு பிரகாசிக்கிற விளக்காக ஜாக்கிரதையாக இந்த வாழ்க்கையில் வாழுவோம் என்றால் நாம் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற விளக்காக மாற முடியும். ஸ்தோத்திரம். நம்ம ஆரம்பத்திலே கவனித்தோம் விளக்கு என்பதற்கு ஸ்தோத்திரம். அங்கு ஸ்தோத்திரம் மூன்று விதமான காரியத்தை சொல்றோம். விளக்கு என்பது நம்ம நார்மலான ஒரு விளக்கத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது விளக்குக்கு அர்த்தம் அது வசனத்தை, கட்டளையே விளக்கு என்று சொல்லப்படுது. அப்போ வசனத்திற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கு ஆவிக்குரிய அர்த்தமாக வசனத்தை கொடுக்கிறது. அப்போ நம்ம இந்த கவனித்துக் கொண்டிருக்க ஏழு படிகளிலே ஸ்தோத்திரம் நம்ம தொடர்ந்து இந்த ஏழு படிகளை நாம் செய்ய வேண்டும் என்றால் அங்கு வசனத்திற்கு மூன்று விதமான கீ இருக்கிறது. அந்த மூன்று விதமான கீகளை நாம் யூஸ் படுத்துவோம் என்றால் ஏழு படிகளை நாம் என்ன செய்ய முடியும், தவறாமல் செய்ய முடியும். 2 சாமுவேல் புஸ்தகம் 22:31 தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அப்போ தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ அவருடைய வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோதிக்கப்பட்டு அவைகள் எல்லாம் உண்மை உள்ளவைகளாக இருக்குது, பரீட்சை பார்க்கப்பட்டு அதில் எதிலும் போலியானது இல்லை, அத்தனை வசனங்களும் உண்மைக்கு அங்கீகரிப்புக்கு பாத்திரமாக இருக்கிறது. சங்கீத 105 நம்ம எடுத்துக்கொண்டு அதில் நம்ம 19 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற வரைக்கும் வசனம் அவனை புடமிட்டது. அப்போ முதல் கீ என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய அர்த்தம்படி விளக்கு வசனத்தை குறிக்கிறது. அந்த வசனத்தினுடைய முதல் கீ என்னன்னா, அந்த தேவ வார்த்தையில் ஒன்றொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை புடமிடுகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். வெள்ளியானது புடமிடும் பொழுது அது ஜொலிக்கிறதா இருக்கிறது, வைரமானது தீட்டப்படும் பொழுது அது பிரகாசிக்கிறதா இருக்கிறது. அதே போல நம்ம வசனத்தை கொண்டு ஒவ்வொரு காரியத்திலும் பரீட்சை பார்க்கப்படும் பொழுது அந்த வசனத்தின்படி நம்ம கடைசி வரைக்கும் ஜெயிக்கிறவர்களாக இருந்து விட்டால் நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருவார். அப்பொழுது நம்ம எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக நாம் வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜாக்கிரதையாகவும் இருக்க முடியும். அப்போ முதலாவது நம்ம ஏழு படிகளில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த வசனமாக கீ அந்த ஒவ்வொரு வசனம் நம்மை புடமிடும் போது நம்ம ஜெயிச்சுக்கிட்டு வரும்பொழுது நம்முடைய விளக்கு அணையாதபடி பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். இன்னும் இந்த வசனத்துக்கு 2வது கீக்கு ஆதாரமாக யோவான் 14:24 நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 14:24, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. அப்போ என்னை நேசிக்கிறவர்கள் என் வசனத்தை கை கொள்ளுவார்கள். என்னுடைய வசனம் பிதாவினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும்னா ரெண்டாவது இந்த வசனமாகி இந்த கீயை நம்ம கை கொள்ளணும். ஒவ்வொரு வசனத்தின்படி நம்ம வாழணும், அந்த வசனத்தின்படி நம்ம வசனத்தின்படி வாழணும், அதை கை கொண்டு நடக்கணும், அதை விட்டு விலகி போகக்கூடாது, அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. அப்போ இந்த வசனத்தை நாம் நன்றாக கவனித்து அந்த வசனத்தை கை கொண்டு நடப்போம் என்றால் நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருப்போம். ஆண்டவர் நமக்கு எண்ணெயாக, நமக்கு எரிந்து பிரகாசிப்பதற்காக தேவனுடைய இருதயத்தை குறித்தும் தேவனை குறித்தும் நம்மை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் இந்த வேத வசனத்திலே இரகசியங்களை அடக்கி வைத்திருக்கிறார். இந்த வசனத்துக்குரிய 3வது கீ நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் புஸ்தகத்திலே வேத பகுதியிலே 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை கேட்கலாம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இங்கு சொல்லப்படுகிறது, இங்கு பொல்லாங்கனை வசனத்தை கொண்டு ஜெயித்ததினால எழுதியிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டு இருக்குது. அப்போ நம்முடைய இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள்லாம் உண்டு, சோதனைகள், பரீட்சைகள்லாம் உண்டு. ஸ்தோத்திரம்.
பொல்லாதவனா பொல்லாங்கனா இருக்கிற பிசாசானவன் எவனை எப்போ விழுங்கலான் என்று வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ நம்மை வீழ்த்துவதற்காக நமக்கு ஒரு எதிரி இருந்து கொண்டு இருக்கிறதை கவனிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த பொல்லாங்கனை ஜெயிக்கணும்னா வசனம் இருந்தால்தான் நாம் இந்த பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். வாலிபன் தன்னுடைய வயதை எப்படி பாதுகாத்து கொள்வான் வசனத்தினாலே என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வசனம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா எதிராளியை ஜெயிக்கலாம். அங்கு இயேசுக்கு சோதனை வருகிறது, பரீட்சை வருகிறது. அவர் 40 நாள் உபவாசம் முடிந்தபடி ஆவியானவரால் ஸ்தோத்திர வனாந்தரத்துக்கு அங்கு பிசாசம் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகிறார். அங்கு இயேசுக்கு அங்கு சோதனை வரும் பொழுது அந்த கற்களை அப்பமாக்கி சாப்பிடும்படி சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான் என்று ஆண்டவர் வசனத்தை கொண்டு பிசாசு கொடுத்த சோதனை ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சோதனை நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால் வசனத்தின் வெளிச்சம் நாம் பெற்றிருக்க வேண்டும், வசனத்தின் வெளிப்பாடுகளை பெற்றிருக்க வேண்டும், வசனத்தின்படி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த பூமியிலே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற முடியும். அப்போ 7 விதமான விளக்கின் படிகள் நம் வாழ்க்கையில் எரிய வேண்டும் என்றால் இந்த 3 கீகளை நாம் உபயோகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்ம படமடப்படுகிறோம் என்கிற வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கணும், வசனத்தை கை கொள்ளணும் என்கிற வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கணும், நாம் பொல்லாங்கனை வசனத்தினால் தான் ஜெயிக்க முடியும் என்கிற வெளிச்சம் இருக்கும் என்றால் நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருப்போம். சரி, கடைசியாக 3வது ஒரு காரியமாக இந்த விளக்குக்கு நாம் ரகசிய அர்த்தமாக தேவரீர் என் விளக்காக இருக்கிறே, தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார், அவரே நமக்கு விளக்காக இருக்கிறார். அப்போ அந்த தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு தொடர்ந்து வெளிச்சத்தை கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும் என்றால், தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் 3 விதமான வழிகளை நாம் பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் ஆண்டவர் எப்பொழுதும் பிரகாசிக்கிற தேவனாய் நம்மோடு கூட அவர் இருப்பார். சங்கீத எழுதின புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அங்கு சங்கீத புஸ்தகத்தில் 112 சங்கீதத்திலே அங்கு 4வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது இப்படி சொல்லப்படுகிறது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அப்போ செம்மையானவன் வெளிச்சம் கொடுக்கிறவனாக இருப்பான். அப்போ இந்த பூமியில் நம் உண்மை உள்ளவர்களாய் உத்தம உள்ளவர்களாய் செம்மையான வாழ்க்கை நம்ம வாழணும். எல்லாத்திலும் உண்மையாக இருக்கணும். ஒரு நல்ல ஒரு செம்மையான வாழ்க்கை வாழுவோம் என்றால் தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். அங்கு யோபுக்கு ஆண்டு சொல்லும்போது உண்மையும் உத்தமானவன் என்று சொல்லி யோபோடு கத்தர் இருந்தார் என்று பார்க்கிறோம், யோசேப்போடு கத்தர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் உண்மை உள்ளவர்களோடு கத்தர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுக்கு மயிமை உண்டாகட்டும், நாம் பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும் என்றால் தேவன் நம்ம என்னிடத்திலும் அவர் நம்மிடத்தில் வெளிச்சம் கொடுக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் ஆண்டுக்கு ஸ்தோத்திரம், நம்ம செம்மையான வாழ்க்கை வாழணும். 2வது நீதிமொழிகள் புஸ்தகத்தை நம்ம பார்ப்போம் என்றால் அங்கு நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்துவோம். அப்போ நீதிமான் வெளிச்சம் சந்தோஷத்தை கொடுக்குமா? அப்போ நம்ம 2வது நீதிமானா வாழணும். அநீதி உள்ளவர்களாய், துன்மார்க்கனாய், கொடூர மனுஷனாய், வெறுக்கப்படுகிற மனுஷனாய் வாழக்கூடாது. நம்ம கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தெய்வ பிள்ளையாக இருக்கிற நாம் நீதிமானுங்கிற பட்டியலை விட்டு விலகக்கூடாது. வேதத்தில் கவனிப்போம் என்றால் அங்கு சிம்சோன் அடிக்கடி விழுந்து விழுகிற நிலைமையை பார்க்கிறோம். அங்கு சாலமோன் ஆண்டிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டும் மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையின் காரியத்தெல்லாம் கவனிக்கும் பொழுது அங்கு விசுவாச பட்டியலில் அவங்க பேரெல்லாம் இல்லை என்று நம்ம கவனிக்கிறோம். அப்போ தெய்வ பிள்ளையாக இருக்கிற நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு விட்டு மாறாதபடி நாம் எப்பொழுதும் நீதிமான இந்த பூமியில் வாழும் பொழுது தேவன் நம்மோடு கூட வாழ்ந்து நம்ம என்றைக்கும் பிரகாசிக்கிற விளக்காக அவரே நமக்கு வெளிச்சமாக இருந்து நடத்துவார். கடைசியாக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் அங்கு 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும்.
இங்கே இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் பொழுது அங்கே ஒரு ரகசியம் கொடுக்கப்படுகிறது. அந்த 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பசி உள்ள நேரத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, ரெண்டாவது சிறுமைப்பட்டவருடைய ஆத்துமாவை நீ திருப்தி ஆக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பசி உள்ள நேரத்தில் நம்முடைய ஆத்துமாவை சாய்க்கிறோம். இந்த உலகத்தில் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் திடநற்றவர்களுக்கும் நாம் உதவி செய்யும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய விளக்கை பிரகாசிக்கிற விளக்காக, வெளிச்சம் கொடுக்கிற விளக்காக இருப்பார். ஏன்னா ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிற என்று சொல்லப்படுது. அவர் ஏழைகளின் தேவன், எளியவர்களின் தேவன் என்று நம்ம நிதானிக்கிறோம். அப்போ தேவ பிள்ளையாக இருக்கிற நாம திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கஷ்டப்படுகிற யாவருக்கும் நம்மால் முடிந்த உதவிகளையும் நன்மைகளையும் நம்ம செய்யும் பொழுது, அங்கு பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்ம விளக்கை பிரகாசிக்கிற தேவனாய் இருந்து நம்முடைய விளக்கு அணைந்து போகாதபடி, என்றென்றைக்கும் நாம் நித்திய இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்முடைய தீபம் அணைந்து போகாதபடி, மங்கி எறிய தீபமாக இராதபடி, அவருக்காக பிரகாசிக்கிற விளக்காக நாம் இருக்க முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.